வணக்கம். இந்த விரத காலத்தில் எதை பற்றி அடுத்து பேசலான்னு யோசிக்கும் போது, சரி பசியை பற்றி பேசுவோம், பசிக்கும் ஆரோக்கியத்துக்கும் பசிக்கும் மருத்துவத்துக்கும் எல்லாம் தொடர்பு, நான் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். சரி, பசி வந்து எவ்வளோ முக்கியம்ங்கிறத எதன் மூலம் தெரிஞ்சுக்கலான்னா, முதல் திருக்குறள் வள்ளுவர் அது எழுதியிருப்பார், மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருப்பார். அந்த மருந்துங்கிற அதிகாரத்திலேயும் சரி ஏதாவது மருந்தை சொல்லுவார். பத்து குறள்னு பார்த்தா பத்து குறளையும் மருந்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். மருந்து வேண்டாம் மருந்து வேண்டாம் மருந்து வேண்டாம் தான் சொல்லியிருக்கோம். மருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அதில் முதன்மையான குறளை என்ன இருக்குன்னா, மருந்து என்ன வேண்டாம் வாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அது முதல் வேலை உண்ட உணவு செரித்த பின் உண்டும் நபருக்கு மருந்து தேவைப்படாதுன்னு எழுதியிருப்பார். அடுத்து வள்ளலார் வந்து பசி திரு தனித்திரு விழித்திருன்னு வள்ளலாரும் பசியை முதன்மைப்படுத்துவார். பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாமே பசிங்கிறத முதன்மைப்படுத்துவாங்க, பட்டினியே சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த பசியை பற்றியே சொல்கிறாங்களே, அப்போ பசி அவ்வளோ முக்கியம். நண்பர் சிவசங்கர்கிட்ட இதை பற்றி விளக்கிட்டு இருந்தேன், நண்பருக்கு அது சரியாக விளங்கலை. அப்போ அவருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலான்னா, செல்ஃபோனோட தொடர்புப்படுத்தலாம். அண்ட்டு செல்ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், அது நல்ல செல்ஃபோனா இல்லை அஞ்சாறு தடவை சார்ஜ் பண்ணால் அது நல்ல செல்ஃபோனான்னு கேட்டேன். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் நல்ல செல்ஃபோன், அஞ்சாறு தடவை சார்ஜ் பண்ணதும் தப்பு. நல்லா இருக்கிற செல்ஃபோனை அஞ்சாறு தடவை பொழுது அன்றைக்கி ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகாமல் அடிக்கடி சார்ஜ் பண்ணாலும் பேட்டரி வீக் ஆயிடும்னு அவர் சொன்னார். இதே விஷயந்தான் உடல்லையும் நடக்குது. பசிக்காமல் உணவு எடுத்துக்கும் போது உடல் வீக் ஆகுது, நோய் வருதுன்னு நான் விளக்குனேன். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது, ஆமாம் இது உண்மைதான்னு. ஆனால் உங்களுக்கு சிலருக்கு தோணலாம், அதாவது உடல் வேறு செல்ஃபோன் வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாதுன்னு தோணலாம். அது உண்மைதான், உடலும் வேறு செல்ஃபோனும் வேறு தான். அது கருவி, இது வந்து உயிரில் ஒரு உடம்பு. ஆனால் அந்த கருவியை விட பன்மடங்கு பல்லாயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு மதிப்பிட முடியாத விஷயம்தான் நம்ம உடல். அந்த உடலை நம்ம பார்த்து கரெக்டாக உணவு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பசியை உணர்ந்து உணவு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு திரும்பலாம். இதை இன்னொரு சித்தர் பாடலும் உறுதிப்படுத்தும். அந்த சித்தர் பாடல் ஒரு வேளை இரு வேளை மூன்று வேளை உண்பவன் யாருன்னு விளக்கம் கொடுக்கும். அவர் மூன்று வேளை உண்பவனையே நோயாளின்னு சொல்லியிருப்பார். அப்போ அதிகபட்சம் ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்றவனா நல்ல ஆரோக்கியமான மனிதன்னு அந்த சித்தர் பாடல்கள் உணர்த்த வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அதிகபட்சம் மூணு வேளை சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு வேளை சாப்பிட்லாம். என்னென்ன சாப்பிட்ணுன்னு விரும்புகிறோமோ, பழங்கள் மற்ற இனிப்பு காரம் எது எது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை உணவோடு சேர்த்து சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா, உணவோட அளவும் குறையும், விருப்பமான விஷயத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பசி முதல் வேளை உணவு உண்டு அடுத்த பசி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த வேளை உணவுன்றது சரியாக இருக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.